உந்தித்தள்ளு சேனலின் இனிய உறவுகள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னடா வாழ்க்கை இது? எனக்கு மட்டும் எங்க இருந்து இவ்வளவு பிரச்சனை? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? வடிவேலு பாணியில சொன்னோம்னா எனக்குனே பிறந்து வருவீங்களாடா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுதா? இன்றைய காணொலி உங்களுக்காக மட்டும்தான். பிரச்சனைகள் நெருக்கடிகள் நமக்கு கிடைத்த வரம். ஏன்னா நெருக்கடி இல்லாத வாழ்க்கை தான் சந்தோஷமானது, அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்ற மனப்போக்கு நம்ம பலர்கிட்ட இருக்கு. ஆனா நெருக்கடி ஒரு அருமையான விஷயம். நெருக்கடி நமக்கு கிடைக்கிற வரம் அப்படின்னு நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோமோ அன்னைக்கு தான் இந்த வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன பிரச்சனையை சொல்றேன். ஜப்பானியர்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜப்பானின் அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கடற்கரைகள்ல மீன் அவ்வளவு இல்லை. அதனால ஜப்பானில் மீன் பிடிக்கிற அத்தனை மீனவர்களும் கடலுக்கு ஆழத்தில் சென்றுதான் மீன் பிடிச்சிட்டு வரணும். ரொம்ப தொலை போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வர்றதுனால அந்த மீன்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது இல்ல. இதை ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்தாங்க. அப்ப ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மீனை ஆழ்கடல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் யோசித்து பார்த்தாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்தது ஐஸ் பெட்டியில பதப்படுத்தி பத்திரமா கொண்டு வந்துடலாம்னு யோசித்து பார்த்தாங்க. அப்ப மீன்களை பிடிச்சு ஐஸ் பெட்டியில போட்டு கொண்டு வந்தாங்க. ஆனா செத்த மீன்கள் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ஆனா டேஸ்ட் இல்ல. இன்னமும் பிரச்சனை தீரல. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து யோசித்தாங்க, கடல்ல பிடிக்கிற மீனை உயிரோட எப்படி கொண்டு வரலாம்? அப்ப தங்களுடைய மீன் பிடிக்கிற அந்த படகுகள்ல ஒரு பெரிய மீன் தொட்டி ஒண்ணு கட்டினாங்க. கடல் தண்ணியை அள்ளி உள்ள ஊத்துனாங்க. தாங்கள் வலையில் பிடிக்கிற அத்தனை மீன்களையும் பிடித்து அப்படியே அந்த தொட்டிக்குள்ள உயிரோட விட்டாங்க. இப்ப ஆழ்கடல்ல இருந்து கரைக்கு வரும்போது மீன்கள் எல்லாம் உயிரோட இருந்தன. ஆனா ஃப்ரெஷ்ஷா இல்ல, டேஸ்ட் இல்ல, என்னடா பிரச்சனை அப்படின்னு திரும்பவும் உட்கார்ந்து யோசித்தாங்க. அப்படி யோசித்தப்பதான் ஒண்ணு தெரிஞ்சது, மீன் தொட்டி வேற, கடல் வேற. ஏன் அப்படின்னா கடலுக்குள்ள சிறிய மீன்கள் பெரிய மீன்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேகமா ஓடணும், நீந்தணும், சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு இடத்துல நிக்க முடியாது. ஆனா மீன் தொட்டியில அந்த பிரச்சனையே இல்ல. ஏன்னா அதுகளை விரட்டுவதற்கு வேற மீன்கள் இல்ல, இந்த மீன்கள் தான். அதனால சோர்ந்து சோம்பேறியா முடங்கி கிடந்து நீந்தாம இருந்ததுனால அந்த மீன்கள்ல அவ்வளவு டேஸ்ட் இல்ல. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த மீன் தொட்டிகளுக்குள்ள ஒரு சுறா குட்டி ஒண்ண பிடிச்சு உள்ள விட்டாங்க. சுறா குட்டிகள் மத்த சின்ன மீன்களை எல்லாம் வேட்டையாடும். இப்ப அந்த சுறா குட்டிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக சின்ன மீன்கள்லாம் வேக வேகமா நீந்த ஆரம்பிச்சன. ஒருத்த மத்தவங்களுக்கு மோதிக்கிருச்சுங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சில மீன்கள் உயிரிழந்தன. ஆனாலும் கூட பெரும்பான்மையான மீன்கள் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருந்தன. கடல்ல இருந்து புடிச்சா எப்படி இருக்கும், உடனே புடிச்சது போல இருந்துச்சு. அப்ப பாருங்களேன், சாதாரணா சும்மா ஒரு தொட்டிக்குள் இருக்கிற மீன்கள் சோம்பேறித்தனமாக மாறுகிறது. ஆனால் சுறா குட்டி என்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த குட்டிகள் போராட முன் வருகிறது, புதிய வழியை கண்டுபிடிக்கிறது, உற்சாகமாகிறது, புதிய திறமைகள் அதுக்கு வருகிறது. அதனால அந்த மீன்களுடைய வாழ்வை மிகவும் ஃப்ரெஷ்ஷா மாத்துறதுக்கு சுறா குட்டி என்ற ஒரு பிரச்சனை இல்லைனா நெருக்கடி தேவைப்பட்டது. சராசரி மனிதர்கள் நம்மளுக்கு கூட இப்படித்தானங்க. நெருக்கடி இல்லாத வாழ்க்கை நம்மை சோம்பேறியா மாத்தும். நெருக்கடி இல்லாத வாழ்க்கை நமக்கு எந்த திறமையையும் தராது. நெருக்கடி இல்லாத வாழ்க்கை நமது வாழ்வை வளமாகவே மாற்றாது. ஆனா நெருக்கடிகள் உங்களுக்கு வரும்போதுதான் உங்களுடைய உண்மையான பலம். பிரச்சனைகளை சந்திக்கிற போதுதான் உங்களுடைய உண்மையான திறமைகள் வெளிவருகிறது. உங்களால சமாளிக்க முடியாத எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதில்ல. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கள் சமாளிக்க முடியும் அப்படின்றத கத்துக்கிற முடியும். அதனால பிரச்சனைகளை கண்டு ஓடி ஓடியாதீங்க, தைரியமா முன்னாடி நில்லுங்க. உங்களுக்கு புதிய பாதையும் உங்களுக்குள் மறைந்து கிடக்கிற புதிய திறமைகளும் தானாக வெளிவரும். அதனால நம்முடைய உந்தி சேனல் உந்தித்தள்ளு சேனலுடைய அன்பு நேயர்களை, இந்த வாரம் முழுவதும் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாதீங்க, தைரியமா முன்னாடி நில்லுங்க, வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்வு மிகவும் சிறந்ததாக மாறும். அதனால நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் வாழ்வு எட்டு திக்கும் பரவி புகழாக மாற வாழ்த்துகிறது.